பண்ணா எங்க வெற்றிலும் எடுத்து கொடு. பலே பலே பொண்ணா, நான் சிற்பக்கலையில் காட்டும் கவனத்தை விட நீ வெற்றிலும் எடுத்து தரும் கலையில் மிகவும் உயர்ந்து விட்டாய் பொண்ணா. உன் வகையில் அது முற்றிலும் உண்மை. ஆண்டவா, இந்த சோழ மண்டலத்தை கட்டி காக்கும் தங்கள் பொற்களத்தாரா இந்த ஏழை சிற்பிக்கு வெற்றிலும் எடுத்துக் கொடுத்தீர்கள்? பன்னர் மன்னவா, செங்கோனேந்து தங்கள் திருக்கரத்தா இந்த சிறியனுக்கு எச்சரிப்படைக்கு தியாகம் வந்தீர்கள். மகாசக்தியாரே, உளியை கையில் எடுத்து உலகத்தை காக்கும் தெய்வங்களையே உருவாக்கும் உங்களுக்கு ஒரு நொடிப்பொழுதாவது இந்த படிக்கத்தை சுமக்கும் பாக்கியத்தை பெற்றேனே என்று மனமாற பூரிப்படைகிறேன். நாடு வாழ செங்கோல் என்றும் என்னை விட நல்ல கலைகளை வாழ்விக்கும் உங்களைப் போன்ற மாபெரும் கலைஞர்களுக்கு என்றென்றும் சிறந்தாழ்த்தி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். காலப்போக்கிலே என் மகன் ராஜேந்திரன் என்னை விட திறமையாக ஆட்சி செலுத்தி பல அரிய செயல்களை செய்து காட்டிவிட்டால் வருங்கால வரலாற்று ஆசிரியர்கள் என்னை விட என் மகனை ஒரு படி அதிகமாக எழுதிவிடுவார். ஆனால் உங்கள் நிலை அப்படியல்ல. காக்கை குருவிகள் அமர்ந்து எச்சமிட்ட வெறும் கற்பானைகள் எல்லாம் உங்கள் கரம் பட்டதும் கடவுள் சிலைகளாக காட்சியளிக்கிறது. வருங்காலத்திலே கோடால கோடி கரங்கள் இவைகளுக்கு அஞ்சலி செலுத்தப் போகின்றன. இப்படி காலத்தையும் கடந்து நிற்பது உங்கள் கலை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அடங்கி நிற்பது எம்போன்ற மன்னரின் நிலை. அப்படி இருக்க உங்களை தாழ்த்தி என்னை புகழ்கிறீர்களே, இது சரியா? மன்னர் மன்னா, தாங்கள் ஆயிரம் சமாதானங்கள் சொன்னாலும் அடியன் மனம் அமைதி அடையாது. நான் அறியாமல் பெரும் பாவத்தை செய்துவிட்டேன். தயவு செய்து என்னை மன்னிச்சேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நான் என்றோ செய்த புண்ணியத்தின் பயனை இன்றுதான் பெற்றதாக நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தங்களின் பெருந்தன்மையை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை மன்னா. இந்த தஞ்சைமா நகரமே இன்று தங்கள் பிறந்த நாளை கோலாகலத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் என்னை நாடி வந்திருக்கிறீர்களே. அவர்கள் சாதாரண ஒரு மனிதன் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். நான் இங்கு ஆண்டவன் பிறக்கும் அற்புத காட்சியை காண வந்திருக்கிறேன்.